அஞ்சல செண்பகம் வேலைக்கு வரல? வரல. வர வர அவளுக்கு திமிர் அதிகமா போச்சு, வரட்டும் பேசிக்கிறேன். என்னடி இது, எப்ப பார்த்தாலும் பொறா கிளி முயல். நீ இது கூடவே நீ பொழுது போகிட்டு இருக்கியே, தோட்ட வேலைக்கு வரலையா? நான் வரலடி. ஏன்? வாயில்லா ஜீவங்களோட பழகினா மனசுல இருந்த கவலை எல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? சரி, நீ இன்னைக்கு வேலைக்கு வரப்பறியா இல்லையா? இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. அந்த மேஸ்திரி இருக்கானே லிங்கப்பா, அவன் மீசையும் மூஞ்சியும் சீ, அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அயோக்கிய, அவனால அந்த தீயில காட்டல பொம்பளைங்க வேலை செய்யறதுக்கே யோகிதம் இல்லாம ஆயிடுச்சு. என்ன செய்யறது, அந்த தடிப்பையில தட்டி கேட்க நம்ம ஆம்பளைங்க யாருக்கும் தைரியம் இல்லாம போயிடுச்சு. சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் வரட்டுமா? ஆ, லட்சுமி போற வழியில பையன் குப்பு இருப்பான், பார்த்து வர சொல்லு. சரி, நீ சுத்திக்கிட்டே இருப்பான். பாட்டி பழைய சோறு போட்டுச்சு, குடல் எல்லாம் குளிருதுக்கா. சரி சரி குப்பு, ஓடி போய் மோட்டு கடையில 50 பைசாக்கு கம்பு வாங்கிட்டு வா. சரிக்கா. புறவு கேர போடணும். கல்யாணம் சைக்கிள் கத்துக்கிறதுக்காக காத்திருப்பாப்ல, நான் சீக்கிரமா போறேங்க. ஆமா, உனக்கும் கல்யாணத்துக்கும் வேற வேலை இல்ல. உனக்கு கல்யாணம் ஜோடி, கல்யாணத்துக்கு நீ ஜோடி. எப்ப பார்த்தாலும் சடுகுடு விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது. சரியா போச்சு. அந்த லிங்கப்பா எட்ட எட்ட வேலை செய்யற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் முறையா நடந்துருக்கான். நீ கவனிச்சியா? அவன் ரொம்ப நல்லவர் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் நடந்தது இல்ல. அப்படி நடந்துட்டதாக யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. வீட்டுல வந்து சொல்லுவாங்களா? நீ போய் கவனிக்கிறியா? சரி, அதை விடு. நம்பர் ஒன் புகையிலை அறுத்து பக்குவப்படுத்தி லாரியில ஏற்றுற வரைக்கும் நானும் கூட இருந்திருக்கேன். ஆனா கப்பல்ல லோட் பண்ணும் போது ஏற்றுமதிக்கு லாய்க்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். என்ன அர்த்தம்? இடையில ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஃபியூச்சர் பிசினஸ் வேற பாதிக்கும். ஐ அம் வெரி சாரி சார். ஆனா அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். நோ, இத நான் நம்ப மாட்டேன். உனக்கு தெரியாம இந்த தில்லு முள்ளு நடக்க நியாயமே இல்லை. சார், ஷட் அப். நான் உன்னையே சந்தேகிக்கிறேன். நீ நிரபராதினா ஒரு வாரத்துக்குள்ள விசாரணை செஞ்சு யார் தப்பு செஞ்சாங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும், இல்ல உன்னையே டிஸ்மிஸ் பண்ணிடு. பாட்டப்படுறா இருக்கு, ரொம்ப பிரமாதம். அந்த நாள் புஜை பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். இந்த நாள் வரை பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். ஓரமாறவில்லை வான்மதியும் குப்பு குப்பு குப்பு. ஐயோ ஐயோ, கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், பிரேக் 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 பிரேக். சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்த, பிரேக் பிடிக்க கத்து கொடுக்கலையா? பிரேக் பிடிச்சா இன்னும் வேகமா போகுது. என் கல்யாணம் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா ஏன் ஓட்டுறேன்? இல்ல வீட்டுல கத்துக்கணும், இப்படியா ரோட்ல வந்து ஓட்டுறது? இப்படிதான் தைரியமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு சாமி பிள்ளை சொல்லி கொடுத்தாரு. ஆமா, பெரிய தைரியம். வள்ளி இருந்ததுனால பொழைச்சேன். இல்ல அது பாரு, அந்த பள்ளத்துல போய் விழுந்திருப்பேன். நான் விழுமாட்டேனே, நீதான் என்ன கையத்துக்கு காப்பாத்தி விட்டுருவே. காப்பாத்திருவேன். எங்க உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வல்ல கடிச்சு நான் உள்ளு கிடக்க, என்ன கேட்க மாட்டேன். அங்க கேப்பா, இங்க வாடா பாப்பா. நல்ல எலும்பு எலும்பு உடஞ்சிருக்கா பாரு. ஐயோ, சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போற, சங்கீதம் பாட போற, சம்சாரம் தேட போற. சாமி பிள்ளை, சீக்கிரம் வந்து சாப்பாடு போடுங்க. சீக்கிரம் தான். ஆமா ஆமா, நீ போடுறதுக்குள்ள பசியா அடங்கிடும். ம் ம், போறோம் போறோம், சாம்பார் போடு. என்னையா இது சாம்பாருங்க? அது தெரியுதுங்க, உரப்பு புளிப்பு காரம் ஒரு மண்ணும் இல்ல. உப்பு புளி மிளகா இதெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டர் சொன்னாருன்னு சொன்னேன், உன்னை சேர்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீ செஞ்சத நீயே தின்னு. 15 வருஷமா பொண்டாட்டி சமைச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க, அறிவு கட்டவன்
இவன் உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு உப்பு புளி மிளகாய குறைச்சா சோத்தால அடிச்சுட்டு போறானே. இவன் வேலை வேணாம், இவன் சம்பளம் வேணாம். தயா மேனேஜரே, நீயும் காப்பியை குடிச்சிட்டு என் மூஞ்சியில காரி துப்பு. என்ன இன்னைக்கு வழக்கம் போல எரிஞ்சு விழுந்தாரா? எரிஞ்சு விழுந்தானா? சோத்தை எடுத்து என் மூஞ்சியில் அடிக்கிறானா? வேலையை விட்டு போறையா? சாய்புள்ள, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சிட்டு எந்த பலனும் இல்லாம போறேன்னு சொன்னா எப்படி? ஆனா போயா, இந்த வேலையை எங்க செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க போறான். நான் போகத்தான் போறேன். சாமி பிள்ளை, வெளியே போய் வேலை செஞ்சா சம்பளம் தாயா கிடைக்கும், இங்கேயே தொடர்ந்து இருந்தா சொத்துலயே பங்கு கிடைக்கும். எப்படி? முதலாளி எங்கிற தடியன் நமக்கு உயிரில் பங்கு எழுதி வச்சிருக்கானா? எழுதி வச்சிருக்காரு உயிரில. அருமையான திட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறேன், சமயம் வரும்போது சொல்றேன். கபடி 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 என்னடா தெலுங்கு பாட்டாட்டம் இருக்கு? இது ஹிந்தி பாட்டு தான், பாடும் போது அப்படி ஆயிடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங் செம்பகா. செம்பகா